எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இருக்கிறோம் அண்ணா. சொந்த நாடான தமிழ்நாட்டுல நல்ல நடிக்கிற திறமை இருந்தோம். என் மார்க்கெட் என்னன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். எனக்கு சான்ஸ் வந்திருக்கு. சுடர் மணி ஜட்டி விளம்பரம் பண்ணியா? விஜய் ஃபேன்ஸ், சூர்யா ஃபேன்ஸ் எல்லாருமே என்ன மன்னிச்சிருங்க. கேக்கல. விஜய் ஃபேன்ஸ், சூர்யா ஃபேன்ஸ் எல்லாருமே என்ன மன்னிச்சிருங்க. கேக்கல. சத்தமா. விஜய் ஃபேன்ஸ், சூர்யா ஃபேன்ஸ் எல்லாருமே என்ன மன்னிச்சிருங்க. மன்னிப்பு கிராதகம். என்ன சுத்தி நடந்த எல்லா கன்ஃபியூஷன்ஸ்க்கும் இந்த அப்சரா ரெட்டி திருநங்கை தான் காரணம். நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி வேர். விஜய், சூர்யா, இண்டஸ்ட்ரியில இருக்க எல்லாருக்குமே என்னோட தரம் தாழ்ந்த எங்க ஊர்க்கா சொல்லு. தரம் தாழ்ந்த மர்க்கா மர்க்கா சொல்லு. தரம் தாழ்ந்த தமிழ் பண்பாடு தமிழ் கலாச்சாரத்தை பூரா தீய வச்சு கொளுத்திட்டாயா? ஏ உயமானம் போனாலும் பரவாயில்ல, ஒவ்வொரு தமிழ மானத்தை காப்பாத்துற கண்டிப்பா வெட்டி ஆகணும்டா. அருவாளரா அருவாளரா. தரம் தாழ்ந்த மன்னிப்புகளை கேட்டுக்கிறேன். என்ன சுத்தி அவ்வளவு நடந்ததுனால என்ன நடந்துச்சுனே தெரியாம. ஆமா, என்ன நடந்துச்சு? நீ மேல ஏறி நடந்த அதுதான் இங்க நடந்துச்சு. ஓ, அதான் இந்த சேரா. அதுக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில எனக்கு வாய்ப்புகளும் நீங்க குடுக்கலங்கயா. அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் தயவு செஞ்சு கொஞ்சம் ஈகோ பாக்காதீங்க. இங்க என் மார்க்கெட் நல்லா இருந்தா நீங்க என்ன உங்க படத்துல போட்டீங்கன்னா அந்த படம் நல்லா தானே போகும். ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். அந்த படம் நல்லா போனா நல்ல ஷேர், நல்ல மார்க்கெட், நல்ல காசு எல்லாமே தானே வரும். ஆனா இவ போட்டோ மாட்டின கலெக்ஷன் அள்ளிக்கலாம். அவ்வளவு ராசியான பொண்ணு. இவளை கட்டிட்டு வர்றதுக்கு முன்னால 50 ஏக்கர் இருந்தது, இப்ப அரைக்காணிக்கு நான் சிங்கி அடிக்கிறேன். ஆக்டர் விஜய், ஆக்டர் சூர்யா, ஐ கிவ் மை ஹார்ட் ஃபெல்ட் சாரி டு ஆல் ஆஃப் யூ. எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு. I give my heartfelt sorry to all of you. ஜனங்களே பாத்துங்க, என் மேல தப்பு இல்ல. இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன். அத்தனையும் பொய். அதே மாதிரி விஜய் ஃபேன்ஸ், சூர்யா ஃபேன்ஸ் சொல்லி அப்சரா ரெட்டி தான் ஒரு டீமை செட் பண்ணி இவ்ளோ சைபர் புல்லிங், சைபர் ஹராஸ்மெண்ட் பண்ணி என்ன விஜய் சூர்யா தான் இதுக்கு காரணம் நம்ப வச்சிருக்கு. காலங்காத்தால எங்களை பழி வாங்குறீல்ல. உன்ன வீட்லயும் சேர்க்க மாட்டாங்க, ஊருக்குள்ளயும் சேர்க்க மாட்டாங்க. நாய் கண்டா உடவே விடாது, ஓடி போய் சுடுகாட்டுல படுத்துக்க. இந்த மாதிரி நிறைய ஃபன் வீடியோஸ் பார்க்க இந்த லோகோவை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக்கையும் போட்டு விடுங்க.